ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே பதில் ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே பதில் ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. பிரியமானவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க, உங்களை தேடி வந்தவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. எந்த நிலைமையில் இருந்தாலும் என்ன காரியங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அதை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். இப்பொழுது நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம். யோவான் 3 அதிகாரத்தில் இவ்விதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நிக்கோதேமுங்க ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை தேடி வராரு. அவர் வந்து விதமாக சொல்கிறார். யோவான் 3 அதிகாரம் 2 வசனத்தை, ரா காலத்தில் அவர் வராரு. ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகரென்று எனக்கு தெரியும். தேவன் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நீ இப்பேற்பட்ட அதிசயம் செய்ய மாட்டீர் அப்படின்னு யோவான் 3 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்போ ஜெபிப்போம். சோதர ஆண்டவர், இந்த வார்த்தை இந்த வசனத்தின் அர்த்தம் எங்களுக்கு தெரியணும். ஆண்டவரே, எங்களோடு பேசுங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நிக்கோதேமு இயேசுகிட்ட சொல்றாரு, யோவான் 3 அதிகாரம் 2 வசனத்தில், நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நீங்கள் ரொம்ப அற்புதம் செய்கிறீங்க, அதனால் நீர் வந்து தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இயேசு கிறிஸ்து வந்து அறிந்திருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு இங்கே யோவான் 3 அதிகாரத்தில் தெளிவாக எழுதிட்டு போகிறாங்க. என்ன எழுதிட்டு போகிறாங்க அப்படின்னா, யோவான் 3 அதிகாரம் 3 வசனத்தில் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் அது சரிதான், ஆனால் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒவ்வொரு மனிதனுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் மறுபடி பிறக்கிற அனுபவம் வேணும். மறுபடி பிறக்கிற ஒரு காரியங்கள் காணப்படும் நம்முடைய வாழ்க்கையில். அது மூலமாக நிறைய ஆசீர்வாதம் பிறக்கிற மனிதனுக்கு இருக்குது, அவரை சார்ந்தவர்களுக்கு இருக்குது, அவர் மூலமாகவும் இருக்குது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஐயா நிக்கதும் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், ஆனால் நீ மறுபடி பறக்கணும் என்று சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நிக்கதும் சொல்கிறாரு 4 வசனத்தில், அதற்கு நிக்கதும், எப்படியா மறுபடி பறக்க முடியும், எப்படி பிறப்பான், அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ, எனக்கு வயசாகிட்டே நான் எப்படி பறக்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்கிறாங்க, மறுபடி பிறக்கிறது என்ன அப்படின்னா, அதை உணர முடியும். திருப்பி அம்மா வயத்தில் போய் அது பிறக்கிறது காரியம் கிடையாது. நம்ம சரீரத்தில் 3 விதமான காரியம் இருக்குது, ஆவி ஆத்மா சரீரம். இந்த ஆவி ஆத்மாவில் இந்த மறுபடி பிறக்கிற காரியத்தை நம்ம உணரலாம். காற்று எப்படி போகுது நீ உணர்றதல்ல அப்படின்னு அந்த நிக்கோதேமுட்டா அன்று சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் மறுபடி பிறந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம இதே பைபிளை நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் வந்து நிறைய காரியத்தை செய்கிறாங்க. அப்போஸ்தலர் மறுபடி பிறந்தனால அவங்க வந்து தைரியமாக இருக்கிறாங்க. இவங்க படிப்பறிவில்லாதவர்கள் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு படிப்பறிவில்லாத மனிதன் மறுபடி பிறந்தாங்க அப்படின்னா, அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். தேவனுடைய ஞானம் நம்மளுக்கு வந்துடும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாக நம்ம மாறிடுவோம். இன்னைக்கு நம்ம மறுபடி பிறக்கலை அப்படின்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அங்கே இயேசு சொல்கிறாங்க, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்லிட்டாங்க. இன்னும் அங்கே கீழே சொல்கிறார், அவர் சொல்கிறாரு,
அங்கே ஆண்டவர் சொல்கிறாங்க ஆவியினாலும் ஜலத்தினாலும் பறக்கணும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மறுபடி பறக்கணும் பிறந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஃபஸ்ட்டு ஜலத்தினால பறக்கணும், ரெண்டாவது ஆவினால் பறக்கணும். ஜலத்தினால பறக்குது என்ன அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜானமே பிரியமானவர்களே, நீங்கள் ஞானஸ்தானம் இதுவரை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்துருங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஞானஸ்தானம் எடுக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்திலும் போக முடியாதுன்னு பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மத்திய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதி என்று சொல்கிறாங்க. ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் எடுக்கிறது வந்து தேவனுடைய நீதி. இன்றைக்கி நிறைய மறைமுகமான கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, நெட்டில் கேட்குறாங்க, இல்லைன்னா அந்த கிறிஸ்தவக்குடைய நம்முடைய போதனைகளை விரும்புகிறாங்க. ஆனால் ஆலயத்துக்கு வரணும், மகிமைப்படுத்தணும், இந்த மாறுபாடான சந்ததியின் வார்த்தை கொடுத்து வெக்கப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போ இந்த மறைமுகமாக இருக்கிறவங்க, ஆலயத்துக்கு வராதவங்க, ரொம்ப டச் இல்லாதவங்களுக்கு வேதவசனம் தெளிவாக சொல்லுது, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பறக்கணும் என்று ஆண்டவர் சொல்கிறாங்க. மெய்யாகவே மெய்யாகவேன்னு அழுத்தி ஆண்டவர் சொல்லுகிறாங்க. ஏன்னா அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கான், ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நிக்குதையும் பார்த்து சொல்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கணும், ஜலத்தினால பிறக்கிறது ஞானஸ்தானம். நல்லா முங்கி நம்ம ஞானஸ்தானம், பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்குறேன் அப்படின்னு ஊழியக்காரங்க ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அது எடுக்கணும், அது ஜலத்தினால பறக்கிறது. இன்னும் அப்போ சொல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலரில் கூடியிருக்கிறாங்க, அங்கே அபிஷேகத்தினால் நிரப்பப்படுதாங்க. ஜனங்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுறாங்க. அந்நியப்பா வெவ்வேறு பாஷைகள் அங்கே பேசப்படுதாங்க. மூணாம் அதிகாரத்தில் ஞானஸ்தானம் ஜலத்தினால் பறக்க பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஜலத்தினால் ஞானஸ்தானம் நீங்கள் எடுக்கணும். அதே இது ஆவினால் பறக்கிறது என்ன அப்படின்னா யோவான் அது அப்போஸ்தலர் மூணாம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நாங்கள் அதே அப்போஸ்தலர் நாம் பார்க்குறோம். அப்போஸ்தலர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெந்தகோஸ்தேனம் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். இந்த ஆவினால் பறக்கிறதுக்கு அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அங்கே பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி முழக்கம் உண்டாகி அவர்கள் அங்கே வானத்திலிருந்து சடுதியான ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. இது நிரப்புது அனுபவம், ஆவியினால் பிறக்கப்படுகிறது, அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் காணப்படணும். அப்படி கேட்கிற பிள்ளைகள் நீங்கள் காணப்பட்டீங்க அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிசர்வேஷன் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள். இங்கே தெளிவாக ஏவான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆவினால் ஜலத்தினால் பறக்கணும், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். பிரியமானவர்களே, நீங்கள் ஆவினால் பறக்கணும். அப்படியே தனிமையாக இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நிரப்புவார். நீங்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ கூட்டம் அங்கே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உங்களை அபிஷேகத்தினால் நிரப்புவார். பரிசுத்த ஆவி பெறணும், அபிஷேகம் பெறணும். அப்படி நீங்கள் பெறப்படும் பொழுது யோவான் மூணாம் அதிகாரம் சொல்லப்பட்ட போலே ஆவினாலே நீங்கள் பறப்பீங்க. கட்டுகள் உடைக்கப்படும், தேவைகள் சந்திக்கப்படும், நீங்கள் விவரம் தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க. ஏன்னா பரிசுத்தாவின் பெலத்தோடு இயேசு கிறிஸ்து போனார் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தாவினால் நிறைய காரியங்களை செய்தாருங்கன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. மறுபடி பறக்கணும் பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் நம்ம மறுபடி பிறந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற ஆசீர்வாதம் நம்மளுக்கு உண்டு. இந்த உலகத்தில் நம்ம ஆவினால் பிறந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற ஆசீர்வாதம் இந்த உலகத்துலேயும் உண்டு. நம்மளுக்கு உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுதும் நம்ம வேறொரு உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினால் அளவில்லாமல் நிரப்பப்பட்டார், அதனால் நன்மை செய்கிறாவே சுற்றி திரிந்தாராம். அதே மாதிரி கேட்கிற பிள்ளைகள் யோவான் மூணாம் அதிகாரம் தெளிவாக சொல்லிட்டார் வந்து நம்ம வந்து மறுபடி பறக்கணும். நம்ம மறுபடி பறக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மறுபடி பறக்கணும் அப்படின்னா யோவான் மூணாம் அதிகாரத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக நம்பணும். நீங்கள் மறுபடி பறக்கணும் அப்படின்னா நிக்குதேமு வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து கொஞ்சம் தான் நம்பினார். அதனால் ரெண்டாம் வசனத்தில் மூணாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் ராக்காலத்தில் அவர் வந்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு தேவன் தம்முடைய இயேசு ஒரே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து நம்பணும். அவர் சொன்ன வசனத்தை கை கொள்ளணும், அவரை நம்ம நம்பணும், அவர் மெய்யான தேவன் என்று நம்பணும். கேட்கிறவங்க அவன் நம்பினீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடி பறப்பீங்க. ஏன்னா விசுவாசிக்கிறன் எவனும் அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்குன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் கேட்கிற பிள்ளைகள் நீங்கள் மறுபடி பறந்து நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். நீங்கள் அபிஷேக பரிசுத்த ஆவியானவரை பெறணும்.
அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது பட்சத்தில் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க அப்படின்னு யோவான் 16:3-16 சொல்லப்பட்டிருக்கு. கெட்டு போகாமல் இன்றைக்கி நிறைய பேர் கெட்டு போகிறாங்க. அவங்க வாயிலேருந்து போய் வரும், அவங்களுடைய கிரியைகள் நல்லா இருக்காது. பதிசேர் சதிசேருடைய கிரியைகள் காணப்படும், பெருமை காணப்படும். இந்த கெட்டுப்போன காரியங்கள் என்ன அப்படின்னா, கெட்டுப்போனதை தூர தான் போடுவாங்க. அப்போ இந்த கெட்டுப்போன காரியங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து முழுவதுமாக நம்ம நம்புவோம். நம்முடைய வாழ்க்கையிலையோ, நம்ம வியாபாரமோ, நம்ம வேலையோ, நம்முடைய சரீரமோ நோயினால கெட்டு போகாதுன்னு பைபிள் தெளிவாக சொல்லுது. எல்லா சூழ்நிலையும் நீங்கள் இயேசு கிறிஸ்து நம்புங்க. தேவன் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படி நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் பிரவேசிப்பீங்க. ஞானஸ்தானம் எடுக்கலாம், தயவுசெய்து ஞானஸ்தானம் எடுங்க. நீங்கள் அபிஷேகம் பெறணும். நேரம் கிடைக்குமா வீட்டில் ஜெபிங்க, ஆலயத்தில் ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பார், நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. நம்ம இப்போ ஜெபிப்போம். ஐயா, நம்ம நன்றியோடு சோத்தரிக்கிறோம். யோவான் 3:3 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, எளிமையாக சொல்லப்பட்டிருக்கு. மறுபடி பிறக்கலாம், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டீங்க, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பறக்கணும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கேட்கிற பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்கலாம், உடனே ஞானஸ்தானம் எடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. அபிஷேகம் பெறலை, நிரப்பப்படலைன்னா நிரப்பப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. வழிவாசலை ஏற்படுத்துங்க, அவங்க தொழிலை ஆசீர்வதிங்க. யோவான் 16 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து முழுவதுமாக நம்பணும். அப்படி நம்பும் பொழுது அவங்க மறுபடி பிறப்பாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும்னு நாங்கள் பார்க்குறோம். கேட்கிற பிள்ளைகள் பலவீன இயேசு நாமத்தில் மறைவதாக, குறைவுகள் மறைவதாக, நிறைவானது வருவதாக. மேன்மைப்படுத்துங்க, உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும், உங்களை விசுவாசிக்கட்டும், மறுபடி பறக்கட்டும். ஆண்டவரே, ஞானஸ்தானம் எடுக்க கிருபை செய்யுங்க, முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க கிருபை செய்யுங்க, அபிஷேகப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க, ஐயா இறங்குங்க, விளைய செய்யுங்க. ஆண்டவரே என்ன சோறு விழுந்தாலும் சோறு மாற்றுங்க, பயறக்கம் செய்யுங்க, கிருபையாருங்க ஐயா. நீங்கள் அப்படியே செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.